எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்க வச்சு காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்போதும் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க இந்த குழம்பு சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக. இதை எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, ஒரு கால் கிழக்கு மேலேயே இருக்கும் சேனக்கிழங்கு. நான் பெரிய கிழங்கை வாங்கி எனக்கு தேவையானதை வெட்டிக்கிட்டேன். இது கால் கிழக்கு மேலேயே இருக்கும். இது இந்த கிழங்கு வச்சு குழம்பு சாப்பிட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் நிறையா சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கூட எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவை எவ்வளோ அதை எடுத்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து இதை வந்து சுடுதண்ணில் போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு மாதிரி சாப்பிடும்போது நம்மன்னு உனக்கு நாக்கலாம். சுடுதண்ணில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த நாக்கில் இப்போ சாப்பிடும்போது நம்மன்னு இருக்காது. அது ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைசட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க. தண்ணி நல்லா கொதியுது. இந்த டைமில் நம்ம அந்த காய் அதில் போட்டுக்குவோம். சேனக்கிழங்க இது நல்ல ஒரு அரை வேக்காடு ஒரு கொதி வந்தோன்னா எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி வடிகட்டி எடுத்துருவோம். பாதி வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம். 4 ஸ்பூன் நம்ம எண்ணெய் தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது வந்து வெங்காய வடகம். ஏற்கனவே இந்த வடகம் செஞ்சுருக்கேன், செஞ்சு டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து போட்டால் தான் இந்த காரக்குழம்பு புளி குழம்பு வத்தக்குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. 10 பூண்டு பல் உரித்து பாருங்கள் பொடியாக நறுக்கிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. நறுக்கி போட்டால் சாப்பாடோடு போயிடுவோம் உள்ள. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 100 கிராமுக்கு மேலே நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா போட தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெங்காயம் வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக. வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும் பாருங்கள். பொன்னிறமாக நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. அதை சேர்த்துக்குவோம். இதை ஊற்றிக்கலாம் அப்படியே. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதில் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்தை வந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது காரக்குழம்புனால கொஞ்சம் புளியெலாம் ஜாஸ்தி ஊற்றுவோம். அதுக்காக இந்த கருணக்கிழங்கு வேறு காரம் புளியெலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்கள். மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் நான் கடையில் வாங்கல, இதை நானே அரைச்சேன். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரக்குழம்புக்கு மல்லித்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலா நல்லா வணக்கிக்குவோம் அப்படி நல்லா இந்த காரம் பச்சை வாசம்லாம் போகிற மாதிரி இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது வந்துருச்சு. இந்த டைமில் புளி சேர்த்துவோம். புளி தண்ணி நல்லா பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வடிகட்டிக்குங்க எப்போதும் மண்டி இருக்கும். பாருங்கள் புளியில் எவ்வளோ மண்டி இருக்குது. இதெல்லாம் ஊற்றக்கூடாது. அதே வடிகட்டி நல்லாயிருக்கும். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகணும், குழம்பு நல்லா கொதியணும். அதாவது இந்த மாதிரி தேவையானாலும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப வேணாம், அவ்வளோதான் போதும். இந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிறேன். போதும். இப்போ வந்து உப்பு போடணும். குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்துட்டு பத்தில் தான் சேர்த்துப்போம். இது நல்லா கொதிட்டோம். ஒரு கொதி வந்தோடனே காயை சேர்த்துக்கலாம். காய் ஏற்கனவே பாதி வெந்துருச்சு. அதனால் கொதி வந்தோடனே காயை போட்டோம்னா சீக்கிரம் நல்லா வெந்துடும். இப்போ மூடி வைக்கணும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். பாதி இது வெந்துருச்சு நல்லா. மசாலாலாம் சேனக்கிழங்க சேர்த்துக்குவோம். காயெல்லாம் போட்டாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஊற்றணும். இதனால் ஒரு கொதி வரட்டும். குழம்பு பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்குவோம். 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப ஊற்றினா அந்த காரம் புளிப்புலாம் எடுத்துடும். அதனால் 1/4 மூடி போதும். ஒரு கொதி வந்து நம்ம எடுத்துடலாம். குழம்பு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. காயோடு அப்படி குழம்பு சேர்ந்து வரணும். அப்போ தான் காய் இந்த குழம்புல ஊறி இருக்கும். அந்த மிளகாய் புளியெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். குழம்பு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு.
கரெக்டாக இருக்குது பாருங்கள். குழம்பு காய் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். எடுத்து இப்படி போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடியாச்சு, நம்ம எடுத்துடலாம், இறக்கி வச்சிடலாம். குழம்பு இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுடலாம், வாசமாக இருக்கும். இப்போ குழம்பு இறக்கிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி மூடி வச்சோம்னா அந்த சட்டி சூட்டிலே கூட கொஞ்சம் குழம்பு நல்லா சுண்டி வரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேனைக்கிழங்கு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.